எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதை விட முக்கியமா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் நியூ இயர் ரொம்ப ரொம்ப புது வருஷம், நல்ல தமிழ் வருஷம், நல்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ்ல போட்டுருக்காங்க 12 o'clock மேல மதியானம். ஆனா நம்ம சேனல் இப்பதான் வந்துகிட்டே இருக்கு, அதனால லைவ்லாம் போடாம நம்ம சேனல்ல இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா வியூவர்ஸ்க்காகவும் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்க்காக ஒரு வீடியோ போறது இந்த ஒரு வீடியோ தான். நம்ம தமிழ் வருஷ பருப்பு அன்னைக்கு நான் உங்க யூபி இதாக டெக் தமிழ் சேனல் தமிழ் வந்து கமெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். என்னன்னா, எதுக்காக இந்த கமெண்ட்ஸ் நான் வீடியோ போடுறேன்னா, எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ இந்த மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு, அதை பண்ணு, அதை பத்தி நான் உங்களுக்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துருக்கு சொல்லிட்டு நான் இங்க படிச்சு அவங்களுக்காக ஒரு ரீப்ளேவும் சொல்ல போறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் இந்த மொபைல் பார்த்துதான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றது ஒண்ணு இருக்கு, இப்ப கொஞ்சம் இது கொஞ்சம் தள்ளி ஓடிச்சுட்டு நான் ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு கமெண்ட்ஸ் பண்றது ஒரு 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேர் தான் ஒரு 9 பேர் கிட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. நான் சொன்ன இந்த 8 பேர் 9 பேர் யாருன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான், என் கூட படிச்சிருக்கிற பசங்க தான் அவங்க எல்லாருமே. அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் ஒரு கமெண்ட்ஸும் ஒரு லைக் விடாம எனக்கு பண்றது யாருன்னா இமானுவேல், இந்திரா. இதெல்லாம் இந்திரா, இமானுவேல், இவங்க ரெண்டு பேருமே சொல்லலாம். இப்பதான் ஒரு வீடியோ போடுவேன், அவங்க அதுக்குள்ளே பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. சூப்பரா யூபி, இன்னும் நல்லா பண்ணு, கீப் இட் அப் யூபி, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு, அது பண்ணு, அப்படிதான் சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்க மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுன்னா இமானுவேல் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாவும் வந்து ஏதாவது சொல்லுவான், இந்த மாதிரி டைட்டில் இப்படி வைக்க, அதை கொஞ்சம் வேற மாதிரி வெய்ய, அப்படிதான் சொல்லுவான். இந்திரகுமார் எனக்கு போன வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த எடிட்டிங் நேம் கட் பண்ணது இந்திரகுமார் தான், அது ரொம்ப தேங்க்ஸ் இருக்கேன் இமானுவேல், இந்திரகுமார். அடுத்தது எனக்கு கமெண்ட் பண்றது கீழே அது பாத்தீங்கன்னா தனுஷ், மனோஜ். இதெல்லாம் மனோஜ், தனுஷ், இவங்க ரெண்டு பேரும் வீடியோ போடுத்து ஒரு 1 hour இவங்க எப்படியா பண்ணுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் எப்படியோ லேட்டாக பண்ணாலும் ஆனால் எங்களுக்கு கன்ஃபார்ம் எல்லா வீடு கமெண்ட்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. இதில் என்ன இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது சூப்பராக யூபி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. மனோஜ் வந்து இதில் நீ ஷேக்காங்கன்னா இருக்கு, ஸ்டே ஒரு வீடியோ ஸ்டேபிளாக இல்லை, அதனால நீ ஒரு ட்ரைபேட் வாங்கி போடு, அப்போ வீடியோ இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டேவெல்லாம் கொஞ்சம் நிற்கிது. அதனால தான் வீடியோ எடுத்துட்டு நான் ட்ரைபேட் வாங்கலாம், குடிச்சிக்கிட்டு நான் வாங்கிடுவேன் இந்த கொரோனா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்தது எனக்கு தனுஷ் மனோஜுக்கு அடுத்தது யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர், கவி அலெக்ஸ், கவி பாலன் அலெக்ஸ், ரெண்டு பேரும். இவங்களும் ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் படிக்கிற பசங்க தான். இவங்களும் கொஞ்ச நாளாக ஒரு 3-4 நாளாக எனக்கு தொடர்ந்து வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூபி நல்லா இருக்கடா, அது நல்லா இருக்கடா, சூப்பராக எனக்கு யூஸ் ஆகுது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க, நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அலெக்ஸ் வந்து சொல்லுவான், எனக்கு ஃப்ரீ ஃபயர் நான் பப்ஜியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ டிக்ஸ் பற்றி ஏதாவது ட்ரிக்ஸ் பற்றி ஏதாவது போடுன்னுவான். கவிபலன் வந்து பப்ஜி பற்றி போடுறான், நான் பப்ஜி பற்றி போடுவேன், ஆனால் எனக்கு பப்ஜி பற்றி போடுற அளவுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது, நான் அந்தளவுக்கு பப்ஜி வரேன்னு கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சிப் இருக்கிற மொபைல் கிடையாது, ப்ராசஸர்லாம் ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸர் தான். அதில் பப்ஜிலன்னா கொஞ்சம் லேக் ஆகி கொஞ்சம் ஸ்டெக் ஆகி ஹேங் ஆகும், அதனால் நான் அந்தளவுக்கு விளையாட மாட்டேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கேம்ஸ் பத்தி நான் சொல்லுவேன், ஆனா பப்ஜி பத்தி நான் கண்டிப்பா போடுவேன். அதுக்காக வேணா நான் ஒரு நாளைக்கு போடுவேன், இன் நாளைக்கு போனா நான் நாளைக்கு கூட நான் அந்த மாதிரி வீடியோ பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8-9 பேர் சொன்னேன், எனக்கு தெரியே தெரியாது கமெண்ட் பண்றவங்க அவங்க யாருமே தெரியாது. இப்ப இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களே எதுவும் சொல்ல கண்டுக்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் யாருமே எனக்கு தெரியாது, அவங்களுக்கு வேணா எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு அவங்கள யாருமே தெரியாது. பேரு தவிர அவங்க கமெண்ட்ஸ் என்ன பேர் இருக்கோ அதை வச்சு நான் சொல்லுவேனே. ஆனா யூபி நீ இப்படி ஒரு வீடியோ போடு நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு, அதெல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப பண்றாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு. அதுவும் லைக் வேற பண்றாங்க, கஷ்டப்பட்டு லைக் பண்றாங்க, 20-25 likes தான் வந்துருது. அந்த 25 likes பாத்தீங்கன்னா இப்பதான் நான் ஒரு 6 மணிக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த 6 மணிக்கு அப்புறம் ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 25 likes தான் வந்துடும். ஒரு சில டைம் 28 கூட வந்திருக்கு, அதில் எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு 28 தான் வந்திருக்கு. அப்புறம் நான் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேல பார்த்தேன்னா 10:30 ஒரு 11 மணி பார்த்தீங்கன்னா 8 வந்து நிற்கும், 10 வந்து நிற்கும். எப்படா போகுது, ஒரு வேம்ட்டே பண்ணி ஏன்னா கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சா இல்லை. அது பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் செக் பண்ணியும் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜிமெயிலில் வந்து லைக் நானே போட்டு பார்த்துருக்கேன். ஒரு 2-3 பேர்கிட்ட லைக் போட்டால்
அடுத்த ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா லைக் எல்லாம் போயிடுது. லைக் இருக்கிற மாதிரி தான் காட்டுது, ஆனால் மென்ஷன் பண்ண மாட்டேங்குது. அது ஏனே தெரில, அது என்ன ப்ராப்ளம் தெரில. ஆனால் நிறைய பேர் எனக்காக லைக் போடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது ஏன் கட் ஆகுது தெரில, நான் அதுக்கு ட்ரை பண்ணி என்ன பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லைக் போடுறவங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க. இது கமெண்ட்ஸ் பற்றி நான் இப்போ நான் படிக்க போகிறேன். வாங்க அந்த கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் தான் நான் கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன். அதுவும் எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று போட்ட அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கலாம். எதுக்கு நான் போட்டேன்னா, எனக்கு நான் ஒரு நாள் சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோ போடல, சாட்டர்டேவும் ஒரு நல்ல வீடியோ போடல, சும்மா ஒரு ஏதோ செக்கிங்காக ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண வீடியோ ஏதோ போட்டு விட்டேன். அது மெயினான வீடியோ கிடையாது. சண்டே அன்னைக்கு வீடியோ போடல, ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரு வீடியோ நல்ல வீடியோ நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோ நான் போடலை. அதனால் நேற்று ஒரு வீடியோ சும்மா போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு தான் உட்காந்து பண்ணினேன். அது பண்ணி சும்மா போட்டு பார்த்தா, ஆனால் நிறைய பேர், நான் யாருக்குமே ஷேரும் பண்ணலை, ஆனால் நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம கமெண்ட்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் இருக்க கமெண்ட்ஸாக படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டான் தலை 123 போட்டிருக்கு. அவங்க பேர் டான் தலை 123 தான் இருக்குது. அதை பற்றி தான் நான் படிக்க போகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். டான் தலை 123 அவர் பேர். டெக் நியூஸ் இன் தமிழ், வெரி குட் கண்டென்ட், சூப்பர், கீப் இட் அப். டெக் நியூஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழில். கண்டென்ட் சூப்பர், கீப் இட் அப் சொல்லியிருக்காரு. தான் தலை 123 ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இதை மாதிரி சொன்னதுக்கு. இதில் ஏதாவது எனக்கு ஏதாவது மிஸ்டேக், நீங்கள் எதை மாற்று, நீ பேசுறது கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அதை மாதிரி பேசு, இப்படி பேசு, அதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் மாற்றிப்பேன். எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் தலை 123. இமானுவேல், இமானுவேல் வந்து இப்போ சொன்னேன், என் கிளாஸ் பையன், அவர் ரொம்ப தெரிஞ்ச பையன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ஒன்றா தான் உட்காந்துட்டு இருப்போம். நான் முன்னாடி நான் பின்னாடி பிரிஞ்சுன்னா முன்னாடி பிரிஞ்சு நான் பக்கத்து பக்கத்தில் கூட உட்காந்துருப்போம். இமானுவேல் என்ன சொல்லியிருக்கான்னா, வெறித்தனம் யூபி அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் உண்மையாலே எந்த ஒரு இது போட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவான். அவன் ஏதாவது எனக்கு மிஸ்டேக் இருந்தால் கூட வாட்ஸ்அப் மூலமாக இது இப்படி மாற்றணும் கூட சொல்லுவான். நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கூட வீடியோ சொன்னேன். இமானுவேல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இமானுவேல், இதேமாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணினது கொஞ்சம் எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் இமானுவேல். அப்புறம் அலெக்ஸ் டேனியல், இவனும் என் ஃப்ரெண்டு தான். இதை என்ன சொல்லியிருக்கான்னா, வேர்ல்டு டாப் 5 கேம்ஸ் டா யூபி அப்படின்னு போட்டிருக்கான். நான் போடுறேன் அலெக்ஸ், நான் போடுறேன் அலெக்ஸ், ஆனால் வந்து அது கொஞ்சம் டவுனாக அப்படி இப்படி கொஞ்சம் கேம் ஆனால் கூட நீங்கள் கோச்சக்கூடாது. ஆனால் நான் போடுறேன் கண்டிப்பாக ஒரு வீடியோ, ஒரு ரெண்டு நாளும் ஒரு மூணு நாள் கழிச்சியாக இந்த வீடியோ நான் போடுவேன். இது என் ப்ராமிஸ், நான் போடுறேன். வேர்ல்டு டாப் 5 கேம்ஸ் டா யூபி அப்படி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் ஒரு கேம்ஸ், அது டாப் கேம்ஸாக இருக்கும், ஆனால் கேம்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போடுவேன். இதுதான் ராம் நிஷாந்த்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் பிரதர், ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் கண்டென்ட். ஆமாம் பிரதர், உண்மையாலே இந்த கண்டென்ட் கொஞ்சம் மொக்கா கண்டென்ட் தான் நேற்று போட்டுது. ஒன்றுமே கிடையாது, நியூஸ் தான், அது ஒன்றும் நல்லாவே இருக்காது. அந்தவர்கள் நான் சும்மா தான் போட்டேன், எவ்வளோ செக்கிங் எனக்கு வருது வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான். நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் பிரதர், சூப்பர் பிரதர், ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் கண்டென்ட் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு வீடியோ காட்டுறேன். ராஜா ராஜான் இருக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் சூப்பர் கண்டென்ட், ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் சூப்பர் கண்டென்ட் ப்ளீஸ். நான் போன இது சொல்கிறது இதுதான், கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோலேருந்து நல்ல கண்டென்ட்டாக நான் போடுறேன். ரொம்ப ரொம்ப சாரிங்க, நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன் இந்த வாட்டி வீடியோவில். ஆனால் நான் அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோ, நல்ல ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ இருக்கிற விட ஒரு நல்லாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பிடிச்சி இதை பண்ணுறேன், இன்னிக்குள்ள நான் அதை ரெடி பண்ணி நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். வேல் பாண்டியன் ஒருத்தர் போட்டிருக்காரு, வேல் பாண்டியன் தான். ப்ளீஸ் புட் லைட் யுவர் ஓம், வெரி டார்க், ப்ளீஸ் பை லைட். இவர் சொல்லியிருக்காரு, லைட்டை வந்து சீக்கிரம் போடுங்க, ரொம்ப இருட்டாகவே இருக்குன்னு அப்படி சொல்லியிருக்காரு. கூடி சீக்கிரத்தில் ஒரு லைட் நிறைய வாங்குங்க பிரதர், அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இனிமேல் போடுறேன், இப்போதைக்கு எதுவும் வாங்க முடியாது, ஷாப் எதுவும் கிடையாது. இங்கேருந்து கொஞ்சம் தேடி லைட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேன். இதுவே எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, இவ்வளோ கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுறியடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக என் லைட்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சம் சேனல் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் போட்டோம். பேரு மோட்டோ ஜி ஃபேன் அப்படின்னு போட்டிருக்கு எங்கள் பேரு. ப்ரோ ப்ளீஸ் எனி கேம்ஸ் டாப் 5 ப்ளீஸ் டெல் ப்ரோ. நான் கண்டிப்பாக அலெக்ஸ் கூட சொன்னால் தான் கேம்ஸ் பற்றி போடுனேன், கண்டிப்பாக நான் கேம்ஸ் பற்றி போடுவேன். இவங்க சொல்கிறமே டாப் 5 கண்டிப்பாக நான் என் சேனலில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 5 தான் போடுவேன். ரொம்பலாம் ஏற்கனவே என் சேனல் வீடியோ பார்த்தா போர் தான் அடிக்கும். இதில் நான் ரொம்ப நல்லா போட்டால் கண்டிப்பாக நீ டென்ஷன் ஆகிட்டு போயிடுவீங்க. அதனால் நான் டாப் 5 கேம்ஸ்னு சொல்லிட்டு நான் போடுவேன். அது எப்படின்னா, ஓரளவுக்கு ஆவரேஜான கேம்லாம் இருக்கலாம், ஓரளவுக்கு நல்லா மிட்ரேஜன் கேம்லாம் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹை ப்ராசஸர் விளையாடுற ஒரு கேமாக கூட இருக்கலாம். அதை பற்றி நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். மோட்டோ சீஃப் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் GGFF அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லை, கவி என் ஃப்ரெண்டு தான். நான் கூட யார் தெரியல சொல்லிட்டு ப்ரோ அப்படின்லாம் போட்டேன்.
டேடே நான் உங்க ஃப்ரெண்டு கவின்னு சொல்லிட்டு போட்டிருந்தான், பேரல் லெவல் டா யூபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவி, நீ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணு, நீ சப்போர்ட் பண்ணிட்டே இரு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உனக்கு நீ கேட்குற வீடியோ ஏதாவது சொல்லு, நான் உனக்கு எது வேணால் போடுவேன். ஆனால் கொஞ்சம் ஏதாவது நான் பண்ணுற மாதிரி சொல்லு, ரொம்ப ரொம்ப இதெல்லாம் போகாதீங்க, அது மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நான் இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, சின்ன சின்னதாக கேளுங்க, நான் என்னால் முடிஞ்சிருக்கும் நான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவி நீ இப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சத்யா எம்னு போட்டுட்ருக்காங்க, சத்யா எம்னு, ப்ரீவியஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல். உண்மையாலே இப்போ நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், உண்மையாலே போன வீடியோலாம் நிறைய பேர் எனக்கு ஒரு கம்பெனிக்குமே நெகட்டிவாக வந்தது கிடையாது. நெகட்டிவ்னா இந்த எடிட்டர் ஆன் பேர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க, இது ரெண்டு தான் எனக்கு நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல், நல்லா இருக்கு அதுதான் சொல்லியிருந்தாங்க. நான் இந்த வீடியோ ரொம்பவே தப்பு பண்ணி நான் இது போட்டுட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி சத்யா எம். இந்த வீடியோ கொஞ்சம் சொதப்பிச்சு, நான் அதுக்கப்புறம் வந்து நான் நாளிலேருந்து நல்ல நல்ல வீடியோவாக நான் போடுறேன், கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். அப்புறம் பிரதீப் ராம்ராஜ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, பிரதீப் ராம்ராஜ், ஓகே நல்ல கண்டென்ட் ரெடி பண்ணுப்பா, ஓகே நல்ல கண்டென்ட் ரெடி பண்ணுப்பா அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகேண்ணா, நான் நல்ல கண்டென்ட்டும் ரெடி பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளையிலேருந்து நான் ரெடி பண்ணுறேன். நீ நாளிலிருந்துலாம் இல்லை, இன்றைக்கே நான் ரெடி பண்ணுறேன், இன்றைக்கே ரெடி பண்ணி இன்றைக்கே ஒரு ஷூட்டிங் எடுத்து நாளைக்கு அந்த வீடியோ நான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப் ராம்ராஜ் அண்ணா, பண்ணியிருக்காங்க சாமு மாஸ்னு. ப்ளீஸ் இம்ப்ரூவ்னு, கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலை, கண்டிப்பாக அந்த கண்டென்ட் விஷயம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு, நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிடுறேண்ணா, கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன். அவர் குருநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு, அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் கண்டென்ட் வேற லெவல் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பண்ணுறேண்ணா, எல்லாருக்குமே சொல்கிறது எல்லாருக்கிட்டையும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், கண்டென்ட் வேற லெவல் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. கண்டிப்பாக நான் பண்ணுறேண்ணா, பேர் வந்து குருநாதன், குருநாதன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன், அடுத்த லெவலில் நல்ல ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்காவது நான் பண்ணிடுறேன், ரொம்ப ரொம்ப பண்ணிடுறேண்ணா, சீக்கிரம் நான் பண்ணிடுறேன். அடுத்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸ்ரீ பிரபு ராஜா அப்படின்னு பண்ணியிருக்காரு, ஸ்ரீ பிரபு ராஜானு, டேய் ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் கேமராடா, பார்க்க முடியல, ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் கேமரா அப்படின்னு பண்ணியிருக்காரு. நான் கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுறேண்ணா. இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சேனல் ஆரம்பித்து ஒரு வாரமோ ஒரு ஒன்றரை வாரம் அப்படி தான் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 12 வீடியோ தான் பண்ணியிருப்பேன். நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுற கேமராலாம் வாங்கி அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, கொஞ்சம் சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு. மனோகர மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சமப்பா வேற மாதிரி அப்படி பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சமப்பா வேற மாதிரி. ஆனால் இந்த வீடியோ இந்த கண்டென்ட் தான் நீங்கள் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, சமப்பா வேற மாதிரின்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா மனோகர மணி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா மனோகர மணி. அப்புறம் என் ஃப்ரெண்டு இந்திரகுமார் தான், இந்திரகுமார் என்ன பண்ணியிருக்கானா, வேற லவர் யூபி அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் தான் இந்த பெயின் மாஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்தது, நான் பேர் ட்ரைபேடு அது கொஞ்சம் நானே ஏதோ பண்ணி வச்சுருக்கேன், அடுத்த லெவல் பண்ணு வேற லெவல் பண்ணுடா யூபி அப்படின்னு சொல்லியிருக்கான். பண்ணுறேன் உண்மையா இந்திரா, நான் நல்லா பண்ணுறேன் இந்திரா, வீட்மேனு எனக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற. ஸ்ரீ பிரபு ராஜா இப்போதான் நான் பார்த்தேன், டே ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் கேமராடா, பார்க்க முடியல. ஆனால் இப்போ தான் நீங்கள் முன்னாடி வந்தீங்க, திருப்பி அந்த கமெண்ட்ஸ் வருது, ரெண்டு வாட்டி பண்ணிட்டீங்க போல, ரெண்டு வாட்டி பண்ணிட்டீங்க போல. நான் பண்ணிடுறேண்ணா, கண்டிப்பாக பண்ணிடுறேன் கேமரா குடிச்சு, கண்டிப்பாக நான் கேமரா ரெடி பண்ணிடுறேண்ணா, கவலைப்படாதீங்க. நியூஸ் சேனல், மார்னிங் நியூஸ் சேனல்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க, நியூஸ் இஸ் பெஸ்ட்டு கண்டென்ட் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நியூஸ் இஸ் பெஸ்ட் கண்டென்ட் சொல்லி போட்டிருக்கீங்க. இந்த நியூஸ் வந்து நான் நிறுத்தவனா எனக்கு தெரியல, ஆனால் எப்பயாவது நான் ஒரு வீக்லி ஏதாவது ஒரு வீடியோ, நான் 2 weeks ஏதாவது ஒரு வீடியோவாக நான் பண்ணுவேன் இதை பற்றி. அதனால ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா மார்னிங் சேனலுக்கு. திருப்பி அலெக்ஸ் தான் பண்ணியிருக்கான், அலெக்ஸ் டேனியல்னு, சூப்பர்டா யூபி அப்படின்னா. ரொம்ப தேங்க்ஸ் அலெக்ஸ், நீ இதேமாரி எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ சப்போர்ட்லாம் பண்ணுறத சொல்லியிருக்கேன் சேனலுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அலெக்ஸ். விஐபி மெம்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா பண்ணியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ ப்ளீஸ் புட் லேட்டஸ்ட் டேப், விச் இஸ் பெஸ்ட் எனி டேப் கம்பெனி ப்ளீஸ் டெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஒரு வீடியோ வேறு பண்ண சொல்லியிருக்காரு. நான் டேப் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுறேன், எப்படி இருந்தாலும் நான் டேப் அன்பாக்சிங்லாம் பண்ண முடியாது. டேப் பற்றி நான் சொல்கிறேன், எது நல்லா இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன். அது இந்த வீக்கில் அது ஒரு வீடியோவும் நான் பண்ணுறேன். இது நேற்று யோசிச்சு நேற்று இது கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துதான் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுறேன்ண்ணா. விஐபி மெம்பர் ஹீரோ
உங்களுக்காக ஒரு ஹீரோவா ஒரு டேப் நல்லா ரெடி பண்ணி காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்டீங்க நான் பண்றேன் உண்மையாலே. ரொம்ப தேங்க்ஸ் நான் கமெண்ட் பண்ணி சொல்றதுக்கு. ஹரிகரன் ப்ளீஸ் ரீப்ளே அப்படின்னு வந்திருக்கு. அவன் என்ன சொன்னாருன்னு தெரியல. இவர் ஏதாவது பின்னாடி ஏதோ குத்துருப்பா நினைக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் சரவணன் வேல் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அந்த அண்ணா. வெரி தேங்க்ஸ், வெரி நைஸ். எதுக்கு வெரி தேங்க்ஸ் சொன்னாரு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க இந்த கண்டென்ட்டுக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் கேமர் தமிழ் சேனல் சொல்லிட்டு ஒருத்தன் பண்ணியிருக்காங்க. அந்த சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் வெரி யூஸ்ஃபுல்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆ, சூப்பர் வெரி யூஸ்ஃபுல்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்க இந்தமாரி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்றதுக்கு. நீங்களே ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு இப்படி கமெண்ட்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் கேமர் தமிழ் சேனலுக்கு. அப்புறம் ஹரிகரன் திருப்பி சொல்லியிருக்காரு, சூப்பர் பிரதர்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், எனக்கு இனிமேல் கமெண்ட் பண்ணி இதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணினே இருங்க. நான் ஓரளவுக்கு நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன். ஆனால் நீங்கள் நேற்று போட்ட வீடியோ கொஞ்சம் டவுனான வீடியோ தான், இனிமேல் ஒரு நல்ல வீடியோ நான் போடுறேன். அப்புறம் கணேஷ்குமார்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு, ஓகே சூப்பர் போட்டிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சூப்பர் சொல்கிறதுக்கு. குருநாதன் சொல்லிட்டு போட்டிருக்காரு, வெரி நைஸ் தேங்க்ஸ்னு போட்டிருக்காரு, வெரி நைஸ் தேங்க்ஸ்னு போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த குருநாதன் அண்ணா, நீங்கள் இந்தமாதிரி வெரி நைஸ் எதுக்கு தேங்க்ஸ் போட்டிங்கன்னு தெரில. ஒரு நியூஸ் போட்டதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களா என்னன்னு தெரில. ஆனால் வெரி நைஸ் தேங்க்ஸ்னா போட்டிருக்கு. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா குருநாதன். அப்புறம் பழனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, செம வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பழனி அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான் நேற்று போட்ட வீடியோவுக்கு இவ்வளோதான் எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு மொத்தம் இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54 கமெண்ட்ஸே வரும். ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. முன்னாடியெல்லாம் என் சேனல் பார்த்தீங்கன்னா எவனுமே கண்டுக்க மாட்டாங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சேனலாக அப்படி சொல்லிட்டு பேசிட்டு போயின்னே இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் என் சேனல் பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சேனலாக அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு 54 கமெண்ட்ஸ் வருது. ஏன்னா நீங்களே கூட நான் போய் தான் சொல்லலை, நீங்களே கூட உங்கள் மொபைலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ கூட பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி எனக்கு வீடியோ போட்டேன் லைக் வர்றதுக்கு. லைக்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கோ ரெண்டு லைக்கோ மேக்ஸிமம் ஒரு 4 லைக்குள்ள தான் வரும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 ஒரு 20 வருது எனக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல நல்ல வீடியோ நான் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். என் தம்பியை வச்சுக்கூட ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். அவன் தான் வரமாட்டேங்கான், ஓவரா சீன் போடுறான். அவன் கேட்டால் அவர் பெரிய ஆகிட்டாரான் அவரு அப்படிலாம் கொஞ்சம் சீன் போடுறான். நான் அவனை வச்சு நல்ல ஒரு கமெண்ட் நல்ல ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கொஞ்சம் காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணீங்க, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரில்லிங்காக இருக்குது சொல்லிட்டு. அதுக்காக நான் ஒரு நல்ல வீடியோ அவனை வச்சு நான் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதேமாரி எனக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் நீ இப்படி பேசணும் நல்லா இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி பேசு, கொஞ்சம் ஸ்டைலாக அப்படி பேசு இப்படி பேசு, ஏதாவது கொஞ்சம் ஏதாவது என்கிட்ட மைனஸ் நிறையவே இருக்கும் அதில் ஏதாவது சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்தமாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு, வியூவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ எண்டிங் வந்துட்டோம். நான் நாளையிலேருந்து ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் ஒரு வீடியோ போடுறேன், வீடியோ போடுறோம் தெரிவிக்க விட்றோம், நல்ல ஒரு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் பெல் ஐக்கானும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான் டன் டன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட் சந்திப்போம். நான் உங்கள் யூபி தாய்நாட்டக் தமிழ் சேனல். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கொரோனா காரணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்ல வாழ்க்கையில் போவோம். இந்த கொரோனா தான் எப்பவும் போகும்னு தெரியல. சரி, பாய்.